கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. மாதவ மகிஷியின் மாசில்லா மகிமையை மகாலட்சுமி அஷ்டோத்தர சதநாமாவளியின் மூலம் வாரந்தோறும் மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 79வது திருநாமத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்போம். வராரோஹா என்கிற திருநாமம் இது. போன வாரம் நாம் பார்த்தது பிராட்டிக்கு பில்வநிலையா அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இந்த திருநாமத்தின் மூலம் யாருதான் தப்பு செய்யாதவர்கள் அப்படின்னு எம்பெருமானுக்கு பிராட்டி உணர்த்துகிறாள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இது மட்டும் போராதுன்னு நமக்கெல்லாம் உயர்ந்ததொரு ஸ்தானம் கொடுக்க விரும்புகிறாள் பிராட்டி அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய திருநாமம் சொல்ல போகிறது. இன்றைய திருநாமத்தின் விஷயம் கொஞ்சம் தத்துவ விஷயம், ஆனாலும் பிராட்டியின் அனுகிரகத்தினால் சுலபமாகவே அமையும். தத்துவங்கள் அப்படிங்கிறது முக்கியமா மூணு. ஒன்னு ஈஸ்வர தத்துவம், இன்னொன்னு சித்து, மூன்றாவது அச்சித்து. இந்த ஈஸ்வர தத்துவம் தான் பர தத்துவம். எல்லாருக்கும் மேல இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன், எல்லாருக்கும் சுவாமியாய் இருக்கக்கூடியவன், அதனால அவன் பரன். அவனுக்கு கீழே இருக்கு மீதி ரெண்டு தத்துவங்களும். இந்த மீதி ரெண்டு தத்துவங்களுக்கு, அதாவது சித்துக்கும் அச்சித்துக்கும், அவர தத்துவங்கள் அப்படின்னு பேரு. அவரம்னா பரனுக்கு கீழே இருக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். இந்த சித் அப்படிங்கிற தத்துவம் ஞானமுடையது, சைத்தன்யமுடையது, அதுதான் இந்த ஆத்மா, ஜீவாத்மா, நாமெல்லாம். அச்சித்து அப்படிங்கிற தத்துவத்துக்கு ஞானம் கிடையாது, சைத்தன்யம் கிடையாது. அதுல 24 பிரிவுகள் உண்டு. இப்பொழுது 24 பிரிவுகள் கொண்ட அச்சித்து, சித்து, ஈஸ்வரன், இது எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருது? 26 அப்படிங்கிறது வருது. அதனால மொத்தத்துல தத்துவங்கள் 26 அப்படின்னு சொல்லலாம். இதுல 26வது தத்துவம் தான் பரதத்துவமாகிற ஈஸ்வரன். அந்த பரதத்துவமாகிற ஈஸ்வரனுக்குள்ள 26வது தத்துவத்துக்குள்ள மீதி 25 தத்துவங்களும் அடங்கி இருக்கு. 26வது தத்துவமான ஈஸ்வரன் ஷரீரி, மீதி 25 தத்துவங்களும் அவனுக்கு ஷரீரம். அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல எந்த தத்துவம் எதுனால காண்பிக்கப்படுறது அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியில பல்விதமான ஆபரணங்கள், ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. அதுல எந்த எந்த ஆயுதம், எந்த எந்த ஆபரணம், எந்த எந்த தத்துவங்களை குறிக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார்கள் திவ்ய தம்பதிகள். அவர்கள் என்ன பேசின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி தேசிகன் அழகா அதிகார சங்கிரகத்துல ஒரு பாசுரத்துல சொன்னார். புருடன் மணிவரமாக பொன்றாமூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் மறையாக ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடனுருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. எந்த எந்த ஆபரணங்கள், எந்த எந்த ஆயுதங்கள், எந்த எந்த தத்துவங்களை குறிக்கும் முதல்லேந்து பார்க்கலாம். இப்பொழுது 26வது தத்துவம் ஈஸ்வரன், அவனுக்குள்ள இந்த 25 அடக்கம். அதனால இந்த 25 இப்ப இந்த ஈஸ்வரனுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல அச்சித்தை எடுத்துப்போம். அச்சித்துல 24 பிரிவுகள் உண்டுன்னு பார்த்தோம். அது என்ன என்ன? இந்த பிரிவுகளை பத்தி லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 2வது திருநாமமான விக்ருதி அப்படிங்கறதுல கொஞ்சம் பார்த்திருக்கிறோம்.
இன்றைய தினம் அதையும் ஞாபகப்படுத்திண்டு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். அச்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல 24 பிரிவுகள் உண்டு. அதுல முதல்ல மூல பிரகிருதி அப்படிங்கிற தத்துவம் இருக்கு. இந்த மூல பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம், அதாவது இதுதான் விகசிச்சு பெருசா வளரப்போறது. அதனால இது ஒரு சுழல் மாதிரி வேறு மாதிரி இருக்கு. இப்ப சுழலை போல எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடியது எது? அவன் கிட்டக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சங்கர மரு, அதுதான் மூல பிரகிருதிக்கு உபலக்ஷணமாக ஆகிறது அப்படின்னு சொன்னார்கள் எம்பெருமானும் பிராட்டியும். எப்பொழுதுமே அவர்கள் ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஐக்கமத்தியம் தான், ஒரே எண்ணம் தான். அதனால சேர்ந்தே சொன்னாலாம் மூல பிரகிருதி மருவாக அப்படின்னாலாம். இந்த மூல பிரகிருதிக்கு உபலக்ஷணம் மருவாகிற ஸ்ரீவத்சம். சரி, அடுத்தது என்ன ஆகும்? வேறிலேந்து முத முதல்ல என்னது கிளம்பும்? ஒரு தண்டு போல ஒண்ணு கிளம்பும். வாழை தண்டுன்னெல்லாம் நம்ம சொல்றோமே, அந்த ஸ்டெம், அது கிளம்பும். அது எதுவாக இருக்கிறது? இந்த அச்சேதன தத்துவத்துல ரெண்டாவது தத்துவம், மூல பிரகிருத்தியிலேந்து தண்டு மாதிரி கிளம்பக்கூடிய தத்துவத்துக்கு மகத் அப்படிங்கிற பெயர் உண்டு. அந்த மகத்துக்கு எது உபலக்ஷணமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா எம்பெருமானும் பிராட்டியும், தண்டுதானே மகத்து, ஒரு தண்டு மாதிரி தானே கிளம்புறது, அதனால எம்பெருமான் கிட்டக்க இருக்கக்கூடிய தண்டையே அதுக்கு உபலக்ஷணமா வச்சுடலாம் அப்படின்னு தீர்மானிச்சா. எந்த தண்டு இருக்கு எம்பெருமான் கிட்டக்க? கௌமோதகிங்கிற கதை இருக்கு. அதனால அந்த கதையை இந்த மகத்துக்கு உபலக்ஷணமாக வைத்தார்கள் மான் தண்டாக அப்படிங்கிறார் சுவாமி. இந்த மான் அப்படிங்கிற மகத்தாகிற தண்டிலேந்து கிளம்பக்கூடியது அகங்காரம் அப்படிங்கிற தத்துவம். அகங்காரம் அப்படிங்கிறது இப்ப நாம்பெல்லாம் சொல்லக்கூடிய இந்த குணம் அல்ல, இந்த இடத்துல இது ஒரு தத்துவம். இந்த அகங்கார தத்துவம் மூன்று வகையா பிரிகிறது, சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் அப்படின்னு. இதுல ராஜச அகங்காரம் அப்படிங்கிற தத்துவம் தனிய செயல்படுறதில்ல, சாத்விக அகங்காரத்தோட கலந்து சில வேறுபாடுகள் அடையிறது. அதே போல தாமச அகங்காரத்தோட கலந்து வேறு சில வேறுபாடுகள் அடையிறது. சாத்விக அகங்காரமும் ராஜச அகங்காரமும் கலந்து என்ன வேறுபாடுகள் அடையிறது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இந்திரியங்களாக மாறுகிறதாம். அதனால சாத்விக அகங்காரத்துக்கும் ராஜச அகங்காரத்துக்கும் சேர்ந்து எது உபலக்ஷணமா இருக்கும் எம்பெருமான் கிட்டக்க அப்படின்னு பார்த்தா சாரங்கம் அப்படிங்கிற வில்லு இதுக்கு உபலக்ஷணமா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஏன்னா இந்த சாரங்கம் ஆகிற வில்லிலேந்து என்ன கிளம்பும்? அம்புகள் கிளம்பும். அந்த அம்புகள் தான் இந்த இந்திரியங்கள். இந்திரியங்கள் 10, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இது எல்லாத்துக்கும் தலைவனா 11வது இந்திரியம் ஒண்ணு உண்டு, அதுதான் மனசு. இந்த மனசு அப்படிங்கிறது தலைவனா இருக்கிறதுனால அதுக்கு தனியா ஒரு உபலக்ஷணம் கொடுத்துடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சா, இந்த 10 இந்திரியங்களுக்கு, அதாவது கர்மேந்திரியங்கள் 5, அது என்ன? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். அதே போல ஞானேந்திரியங்கள் 5, அது என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, துவக்கு. இந்த 10 இந்திரியங்களுக்கு உபலக்ஷணமா இந்த சார்ங்கத்திலேந்து கிளம்பக்கூடிய அம்புகளை வச்சுடுவோம். இந்த இந்திரியங்கள் எதுலேந்து கிளம்புறதோ அந்த சாத்விக அகங்காரத்துக்கு உபலக்ஷணமா சார்ங்கத்தை வச்சுடுவோம்னு தீர்மானிச்சா. அதனால என்னாச்சு? இப்போ சார்ங்கம் அப்படிங்கிறது சாத்விக அகங்காரத்துக்கு உபலக்ஷணம், இந்திரியங்களுக்கு உபலக்ஷணம், 10 இந்திரியங்களுக்கு உபலக்ஷணம் அம்புகள் அப்படின்னு சொன்னான். ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக, இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக அப்படின்னார் சுவாமி. சரி, சாத்விக அகங்காரமும் ராஜச அகங்காரமும் சேர்ந்து இந்திரியங்களாக ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்.
அடுத்தது இந்திரியங்களுக்கு தலைவனான மனசுக்கு தனி உபலக்ஷணம் வைக்கலாம்னு நினைத்தார்களே, அதுக்கு எது வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, மனம் அப்படிங்கிற இந்திரியம் என்ன பண்ணும், எப்பொழுதும் யோசிச்சுட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. இங்க இருக்கு மனசுன்னு நினைப்போம், ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் ஆண்டாளை சேவிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி சுத்தின்றே சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கும் இந்த மனசு. எப்பொழுதும் சுத்தின்றே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த மனசுக்கு உபலட்சணமா இருக்க முடியும். எது சுத்தின்றே இருக்கும், சக்கரம் தான் சுத்தின்றே இருக்கும். அதனால மனசுக்கு உபலட்சணமா சக்கரத்தை வச்சுடலாம் அப்படின்னு தீர்மானிச்சா மனம் திகிரியாக. சரி, இதாச்சு. இப்பொழுது சாத்வீக அகங்காரம் ராஜச அகங்காரம் கலவையிலேந்து வந்த விகாசங்கள் இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆயிடுத்து. அடுத்தது இந்த ராஜச அகங்காரமும் தாமச அகங்காரமும் சேர்ந்து சிலவைகளாக விகசிக்கிறது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, அஞ்சு தன்மாத்திரைகள் அஞ்சு பூதங்கள் அப்படின்னு சொல்றான். அதனால இப்பொழுது இந்த ராஜச அகங்காரத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கும் உள்ள சேர்த்திக்கு எது உபலக்ஷணமா வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, இதுல இருந்து என்ன கிளம்புறது, இப்போ முத முதல்ல இந்த தாமச அகங்காரத்திலேருந்து கிளம்பக்கூடியது சப்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை. சப்தம் எதுலேருந்து கிளம்பும், சங்குலேருந்து கிளம்பும். அதனால சங்க இந்த தாமச அகங்காரத்துக்கு உபலக்ஷணமாக வைக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தார்கள். சார்ங்கம் சங்காக ஆங்காரங்கள், சார்ங்கம் சங்காக அகங்காரங்கள் சார்ங்கமாகவும் சங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். சாத்வீக அகங்காரத்துக்கு உபலக்ஷணம் சார்ங்கம், தாமச அகங்காரத்துக்கு உபலக்ஷணம் சங்கு. இந்த சங்குலேந்து கிளம்பித்து சப்தம் அப்படின்னு சொன்னோம். சப்தம் அப்படிங்கிறது தான் முதல் தன்மாத்திரை. இந்த சப்தமாகிற தன்மாத்திரையிலிருந்து ஒரு பூதம் கிளம்புமாம், அதுதான் ஆகாசம். ஆகாசம் அப்படிங்கிற பூதத்திலிருந்து ஸ்பர்ஷம் அப்படிங்கிற தன்மாத்திரை வரும். அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயு அப்படிங்கிற பூதம் வரும். இப்பொழுது பார்த்தோம்னா வாயு அப்படிங்கிற பூதத்துக்கு இந்த ரெண்டு தன்மாத்திரையினுடைய குணங்களும் உண்டு. அதாவது ஸ்பர்ஷம் சப்தம் ரெண்டு குணங்களும் அதுக்கு உண்டு. காத்தடிச்சா நம்மளால அந்த ஸ்பர்ஷத்தை உணர முடியும், காத்தடிச்சா நம்மளுக்கு சத்தமும் கேட்கும் சப்தமும் கேட்கும். அத போல வாயு அப்படிங்கிற பூதம் வந்தது. இப்பொழுது அந்த வாயுலேந்து இன்னொரு தன்மாத்திரை கிளம்புறது, ரூப தன்மாத்திரை அப்படிங்கிறது. அந்த ரூப தன்மாத்திரையிலிருந்து தேஜஸ் அப்படிங்கிற பூதம் கிளம்புறது, நெருப்பு. இந்த நெருப்பாகிற பூதத்துக்கு ரூபமும் உண்டு, பார்க்க முடியும் நம்ம, அதே போல ஸ்பர்ஷமும் உண்டு, அதை ஸ்பர்சிச்சா சுடும், அதே போல சப்தமும் உண்டு. நெருப்பு தக தக தகன்னு எரியறது அப்படிங்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அதனால தேஜஸ் அப்படிங்கிற பூதத்துக்கு மேல சொன்ன மூணு தன்மாத்திரையினுடைய குணங்களும் உண்டு. இப்பொழுது இந்த தேஜஸ் அப்படிங்கிற பூதத்திலிருந்து திருப்பி ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரை கிளம்பும். ரச தன்மாத்திரையிலிருந்து அப்பு தண்ணீர் அப்படிங்கிற பூதம் திருப்பி கிளம்பும். இப்போ தண்ணீர் அப்படிங்கிற பூதத்துக்கு ரசமும் உண்டு, அதுக்கு ஒரு சுவை உண்டு, அதுக்கு ஒரு ரூபம் உண்டு, நம்மளால பார்க்க முடியும், அதுக்கு ஸ்பர்ஷம் உண்டு, அதை நம்மளால ஸ்பர்சிச்சு பார்க்க முடியும், அதே போல அதுக்கு சப்தமும் உண்டு. ஆரோ கடலோ ஓடினா அல்லது அலையடிச்சா நம்மளால அது காதால கேட்கவும் முடியும். அந்த மாதிரி இந்த அப்பு அப்படிங்கிற பூதத்துக்கு நான்கு தன்மாத்திரையினுடைய குணங்களும் உண்டு. கடைசியில அப்பு அப்படிங்கிற பூதத்திலிருந்து கந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை கிளம்பும். அந்த கந்தத்திலிருந்து பிருத்திவி அப்படிங்கிற பூதம் வரும். பிருத்திவி அப்படிங்கிற பூதத்துக்கு இந்த அஞ்சு தன்மாத்திரையினுடைய குணங்களும் உண்டு. அதாவது அதுக்கு கந்தம் உண்டு, கந்தம் அப்படிங்கிறது வாசனை, மண் வாசனைன்னு சொல்றோமே அது உண்டு. அதே போல ரசமும் உண்டு, ரூபமும் உண்டு, ஸ்பர்ஷமும் உண்டு, சப்தமும் உண்டு. இப்படி இந்த தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஒன்னுத்திலேந்து ஒண்ணு தொடர்ச்சியா வருது, தொடுத்தாப்புல வருது, கோத்து வச்சா மாதிரி வருது.
எம்பெருமான் கிட்டக்க இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லயும் ஆயுதங்கள்லயும் தொடுத்தா மாதிரி கோத்தா மாதிரி இருக்கக்கூடியது என்னது? வனமாலை தான். அதனால இருபூத மாலை வனமாலையாக அப்படின்னு விட்டார் சுவாமி. இந்த தன்மாத்திரைகள் பூதங்கள் எல்லாம் ஒன்னுத்துக்கொன்னு தொடுக்கப்பட்டு எம்பெருமானுடைய வனமாலையாக ஆகிறதாம். எம்பெருமானுடைய வனமாலை இந்த தன்மாத்திரைகளுக்கும் பூதங்களுக்கும் உபலக்ஷணமாக ஆகிறது. இப்படி ரொம்ப அழகா இந்த பத்து பூதங்கள், அதாவது தன்மாத்திரைகளும் பூதங்களும் சேர்ந்து பத்து, அதே போல இந்திரியங்கள் பத்து, அதோட சேர்த்து ஒண்ணு மனசு பதினொன்னு, இப்படி 21 ஆயிடுத்து. அதை தவிர மூன்று, என்னது? அகங்காரம், மகத்து, பிருத்வி. இப்படி 24 தத்துவங்களுக்கும் எம்பெருமானுடைய திருமேனியில எது எது உபலக்ஷணமா இருக்கு அப்படின்னு தீர்மானிச்சுட்டார்கள் எம்பெருமானும் பிராட்டியும். இப்பொழுது 25வது தத்துவமான ஜீவன், அந்த சித்து ஆகிற ஜீவனுக்கு எது உபலக்ஷணமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்ச பொழுது பிராட்டி சொன்னாளாம், உம்ம கிட்டக்க என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் இவர்களுக்கு உபலக்ஷணமாக ஆக முடியும் அப்படின்னா. யாரு பிராட்டியோட சகோதரர் எம்பெருமான் கிட்டக்க இருக்கார்? கௌஸ்துப மணியாம். கௌஸ்துப மணி பார்க்கடலை கடையும் பொழுது வெளியில வந்தது மகாலட்சுமிய போலவே. அதனால மகாலட்சுமி தனக்கு சகோதரன் சொல்லிக்கிறாளாம் இந்த இடத்துல. அந்த கௌஸ்துப மணிதான் ஜீவனுக்கு உபலக்ஷணமாக இருக்கணும் அப்படின்னு பிராட்டி அபிப்பிராயப்பட்டாளாம். ஏன்னா இந்த கௌஸ்துபத்தை எம்பெருமான் திருமார்பில் அணிஞ்சின் இருக்கார். பிராட்டியும் திருமார்பிலே வசிக்க கூடியவள். அவள் வசிக்க கூடிய இடத்துல ஜீவர்களையும் வசிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம் அவள். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாள் பிராட்டி. அப்படி தூக்கி நம்மள உட்காத்தி வைக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறாளாம். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வரமான ஸ்தானத்துல இவள் ஆரோகிச்சு உட்காண்டிருக்கா எம்பெருமான் திருமார்பில. அதனால இவளுக்கு வராரோகான்னு பேரு. இந்த வராரோகா நம்மளையும் அதே மாதிரி வராரோகர்களாக ஆக்கணும்னு நினைக்கிறா. அதே உயர்ந்த ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளாம். இப்பேற்பட்ட கருணை உள்ளம் படைத்த பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணி எம்பெருமான் அவசியம் இந்த புருடனான ஜீவனை என்னுடைய கௌஸ்துப மணியில வச்சிருக்கேன், கௌஸ்துப மணியை அவர்களுக்கு உபலக்ஷணமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சம்மதிச்சாராம். புருடன் மணிவரமாக அப்படின்னு சுவாமி இந்த பாசுரத்தின் தொடக்கத்திலேயே சொல்றார். இப்பேற்பட்ட உயர்ந்த மனம் படைத்தவள் தான் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க முடியும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் உடையவளான வராரோகாவை நாம் எல்லாம் இந்த நிருக்தி ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்கரிப்போம். வரஸ்துங்க மூச்சே ததாரோகணேன பதம் போக்தமேவம் யதீயம் பதம் தூ வரம் லோகவர்ணியம் ரமாதேன தேவி வராரோகவாச ஸ்திரியா சாபிதேந்தே. வராரோகாங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பிராட்டியை போல உயர்ந்த சிந்தனை நமக்கு வரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். வராரோஹாயை நமஹா.